ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் விமல் கீர்த்தி வெல்கம் டு எம் சேனல் மணி மார்க்கெட் மில்லுன இந்த சேனலில் இருக்க வீடியோஸ் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இண்டிகேட்டர் வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி பங்கு வர்த்தகம் பண்ணுறவராக இருந்தாலும் சரி நீங்கள் வெற்றியாளராக இல்லை தோல்வியாளராக அப்படின்னு கணிக்கக்கூடியது ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் ஒன்று ப்ராஃபிட் இன்னொன்று லாஸ் நான் பங்கு சந்தையில் வர்த்தகம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் யாருக்கிட்டையாவது சொன்னீங்கன்னா முதல்ல அவங்க உங்களை கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கும் அதில் நீ முதலீடு பண்ணால் நஷ்டமாயிருமே அப்படின்னு தான் முதல்ல கேட்பாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக வணிகத்தை புரிஞ்சிக்காதது தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இல்லை பங்கு சந்தையில் பங்கு வர்த்தகம் பண்ணாலும் சரி முதல்ல அதில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அடிப்படையும் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அதை தடுக்க யாராலையும் முடியாது இப்போது பங்கு வர்த்தகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியது லாபமா இல்லை நஷ்டமா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான் அது என்னென்னா நம்ம வாங்கக்கூடிய பங்கு அந்த பங்கு லாபம் கொடுக்க போகுதா இல்லை நஷ்டம் கொடுக்க போகுதா அப்படிங்கிறத தீர்மானிக்க போகிறது அந்த பங்கை நீங்கள் எந்த சமயத்தில் வாங்குறீங்க அப்படிங்கிறது தான் நான் ஏற்கனவே ஒரு பங்கை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் ஹவு டு செலக்ட் எ ஸ்டாக்குன்னு அதை பார்க்காதவங்க இந்த வீடியோவை பாருங்கள் அதே மாதிரி ஒரு பங்கை நம்ம செலக்ட் பண்ணும்போது போது எந்த இடத்துல வாங்கணும் எந்த இடத்துல விற்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய கண்டிஷன் இருக்குது அதாவது இந்த பங்கு வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் ரெண்டு வார்த்தையை பங்கு சந்தையில் யூஸ் பண்ணுவாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட் எந்த இடத்துல அந்த பங்கை வாங்கினா நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சிக்கணும் அதே மாதிரி அந்த பங்கு எனக்கு லாபம் கொடுத்தாலும் சரி நஷ்டம் கொடுத்தாலும் சரி எந்த இடத்துல நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுருக்கணும் ஒரு பங்கு ஏறுறதுக்கும் இறக்குறதுக்கும் முக்கியமான காரணம் என்னென்னா அந்த பங்கினுடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை டிமாண்ட் அண்ட் சப்ளைனா என்னென்னு தெரியாதவங்க டிமாண்ட் அண்ட் சப்ளைனா என்னென்னு வீடியோ பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் போடுறேன் ஒரு பங்கு எந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சிக்கணும் அதாவது மூன்று வகையாக ஒரு பங்கு ட்ரேட் ஆகும் ஒன்று அப்பர் ட்ரெண்ட் பங்கினுடைய விலை ஏறிக்கிட்டே போகும் இன்னொன்று டவுன் ட்ரெண்ட் பங்கினுடைய விலை தொடர்ந்து இறங்கிக்கிட்டே வரும் இன்னொன்று சைடு வேசும்பாங்க ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் பெரிய அளவில் ஏற்றமும் கொடுக்காது பெரிய அளவில் இறக்கமும் கொடுக்காது இது சைடு வைஸ் அப்படிம்பாங்க இப்போது நீங்கள் பங்கு வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த பங்கு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்கணும் என்ட்ரி பாயிண்ட்டில் இருக்கா எக்ஸிட் பாயிண்ட்டில் இருக்கா இல்லை இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இது கரெக்டாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பங்கு வர்த்தகத்தில் நீங்கள் தாராளமாக லாபம் சம்பாதிக்கலாம் எப்படி நான் என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட்டை தெரிஞ்சிக்கிறது அப்படின்னா அதுக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதில் ஒரு சுலபமான இண்டிகேட்டர் அதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இண்டிகேட்டர் அப்படிம்பாங்க இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸினுடைய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எல்லாத்தாலையுமே ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்க முடியும் ரெண்டாவது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேர் ட்ரேடிங் சாஃப்ட்வேரோ இல்லை ஏதாவது ஒன்று காசை கொடுத்து நான் வாங்கணுமா இல்லை ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணுமா அதெல்லாம் எதுவுமே இல்லை இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக நிறைய வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் போய் ஒரு ஒரு பங்கினுடைய சப்போர்ட் லெவலும் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எவ்வளோ எவ்வளவுன்றதை நம்ம சுலபமாக பார்க்க முடியும் மூன்றாவது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எல்லா நிபுணர்களும் பயன்படுத்துவாங்க அப்போ இது வந்து ரொம்பவே அதிகபட்சமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் நாலாவது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இண்டிகேட்டரை மட்டும் வச்சு இல்லாமல் வேற இண்டிகேட்டரை இதன் மேலே பயன்படுத்தி இதை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து பங்கு வர்த்தகத்தில் ஈஸியாக லாபம் சம்பாதிக்க முடியும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்போர்ட்னா என்ன ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சப்போர்ட்டுங்கிறது என்னன்னா ஒரு பங்கு விலை இறங்கிக்கிட்டே இருக்குது அப்படி இறங்கிக்கிட்டே பொழுது அதனுடைய விலை கம்மியாகிக்கிட்டே வரும் ஒரு இடத்துல அந்த பங்குக்கு அதிகமான டிமாண்ட் வரும் நிறைய பேர் அதை வாங்கிறதுக்கு முன் வருவாங்க விலை குறைஞ்சிருச்சின்ட்டு அப்போது என்னாகும் அந்த ஒரு இடத்துல இருந்து இந்த பங்குக்கு டிமாண்ட் அதிகமாகி ரிவர்ஸில் பங்கினுடைய விலை ஏற ஆரம்பிக்கும் அந்த இடத்துக்கு பேர் தான் சப்போர்ட் அப்படிம்பாங்க ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா பங்கினுடைய விலை ஏறிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துக்கு போன உடனே பங்கினுடைய விலை ரொம்ப அதிகமாகிடும் அதனால் வாங்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வம் காட்ட மாட்டாங்க அப்போது டிமாண்ட் குறைஞ்சிரும் சப்ளை அதிகமாக இருக்கும் அப்போ பங்கினுடைய விலை இறங்க ஆரம்பிக்கும் அந்த இடத்த தான் எல்லோரும் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படிம்பாங்க இப்போது இந்த சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் எந்தெந்த இடத்துல ஆரம்பிக்குது எந்த இடத்துல முடியுது அப்படின்னு தெரிஞ்சால் அதுதான் உங்களுக்கு ஒரு பங்கு வாங்கிறதுக்கு உண்டான என்ட்ரி பாயிண்ட் அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் இந்த இண்டிகேட்டருக்கு பேர் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க இப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ஒரு கிராஃப் அதாவது எந்த பங்கு நீங்கள் வாங்குறீங்களோ அந்த பங்கியினுடைய கிராஃப் முதல்ல நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும் சார்ட்னு சொல்லுவாங்க அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கணும் அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் முதல்ல சப்போர்ட் எங்கே இருக்குது ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணணும் அதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது அது என்ன ஸ்டெப்ஸ்னு சொல்கிறேன் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் எப்பேரிப்பட்ட முதலீட்டாளர்ன்றதை முடிவு பண்ணிக்கிங்க டே ட்ரேடராக இருந்தால் ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டோ இல்லை ஒன் மினிட் சார்ட்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருந்தால் ஒன் மந்த் சார்ட் இல்லைனா த்ரீ மந்த் சார்ட்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க லாங் டேர்ம் ட்ரேடராக இருந்தால் நீங்கள் ஒன் இயர் சார்ட்டோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெக்னிக்கை ஒரு சார்ட்டில் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி பலன் பெற முடியும் சரி இப்போ இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஒரு ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஸ்டெப் நம்பர் ஒன் அப்படின்றது என்னென்னா இந்த சார்ட்டில் எந்த இடத்துல வி ஷேப்பும் இன்வெர்டர்ட் வி ஷேப்பும் வருதுன்றத பாருங்கள் அதாவது இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே எந் எந்த இடத்துல இறங்கி ஒரு பங்கு ஏறுதோ அந்த இடத்துல வி வரும் அதே மாதிரி ஒரு பங்கு எந்த இடத்துல ஏறி அதுக்கப்புறம் இறங்குதோ அந்த இடத்துல இன்வெர்டர்ட் வி வரும் அதாவது தலைகீழாக இருக்கக்கூடிய வி இது ரெண்டும் நீங்கள் எந்த இடத்துல வருதுங்கிறத முதல்ல மார்க் பண்ணிக்கிங்க அதாவது நிறைய இடத்துல வரும் எந்த இடத்துல இந்த வி தெளிவாக தெரியுதோ அந்த இடத்த தான் நம்ம மார்க் பண்ணணும் ரெண்டாவது எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு வீம் இன்வெர்டர்ட் வி தெரியுதோ அந்த இடத்துலலாம் லைன் ட்ரா பண்ணணும் மூணாவது லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வியூ கிடைக்கும் அடுத்தது இந்த ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டோட ட்ரெண்டு அதாவது அப் ட்ரெண்டு இந்த பங்கினுடைய விலை அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் கடைசி ஸ்டெப்பு நீங்கள் வர்த்தகம் பண்ணுறதுக்கு பை ஆர்டரோ செல் ஆர்டரோ வைக்கணும் பை ஆடரோ ஆர்டரோ வைக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு லைன் ட்ரா பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா அந்த லைன் இருக்கிற இடத்துலையே நீங்கள் ட்ரேடிங் வைக்கக்கூடாது ஏன்னா சில டைமில் அந்த லைனை தாண்டி போகவும் வாய்ப்பு இருக்குது லைனுக்கு கீழே வரவும் வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அந்த லைனுக்கு அடுத்த கேண்டில் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும் மொபைல்லே சார்ட் எப்படி பார்க்குறதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் அட்ரஸ் பாரில் இன்வெஸ்டிங் டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணுங்க அதுதான் வெப்சைட்டோட நேமு இன்வெஸ்டிங் டாட் காம் அப்படின்னு டைப் பண்ண உடனே அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற லிங்க் பாருங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இது ஒரு ஃப்ரீ வெப்சைட்டு இது ஆப் வேணுனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு இதில் ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு சர்ச் சிம்பிள் இருக்குது பாருங்கள் அந்த சர்ச் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது உங்களுக்கு என்ன ஸ்டாக்கு நீங்கள் சார்ட் பார்க்கணுமோ அந்த ஸ்டாக்கோட நேம் டைப் பண்ணுங்கள் நான் இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சார்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அதனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்ட்டு அந்த சர்ச் லிங்க்கில் க்ளிக் பண்ணிக்கிறேன் இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்கு லிங்க் க்ளிக் பண்ண உடனே கீழே பாருங்கள் நிறைய ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கும் இதில் வந்து என்எஸ்சி அப்படின்னு ஒன்று இருக்கும் பாருங்கள் அதை க்ளிக் பண்ணிக்கங்க இந்த வெப்சைட்டில் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் காமன் இந்த வெப்சைட்டு அதனால் வேற கண்ட்ரியில் இதே ஸ்டாக் ட்ரேட் ஆனாலும் அதோடய நேம் வரும் அதனால் என்எஸ்சி அப்படின்ற லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போது இதில் ஓப்பன் ஆகிடுச்சு ஆப் வேணாம்னா நாட்டு நோ கொடுத்துருங்க இப்போ இதில் பாருங்கள் நிறைய டேப் இருக்குது ஓவர் வியூ சம்மரி ஹிஸ்ட்ரிக்கல் டேட்டா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா டெக்னிக்கல் நியூஸ் அந்த மாதிரி இருக்குது நமக்கு தேவை வந்து சார்ட் அதனால் இன்டராக்டிவ் சார்ட் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு சார்ட் ஓப்பன் ஆகும் இது டீஃபால்ட்டாக இந்த சார்ட்டுக்கு பேர் வந்து லைன் சார்ட்டும்பாங்க லைன் லைனாக உங்களுக்கு வந்து ப்ரைஸோட லெவல்ஸ் இருக்கும் இப்போ இதில் இருந்து நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்காவோ இல்லை வேறு எதாவோ மாற்றணுன்னா அதுக்கு மேலே ஒரு சின்ன விண்டோ இருக்குது அந்த இடத்துல போயிட்டு இப்போ கேண்டில் ஸ்டிக் டீஃபால்ட்டாக இருக்குது அந்த கேண்டில் ஸ்டிக்கை கிளிக் பண்ணுங்கள் இந்த சிம்பிள் பாருங்கள் இப்போது கேண்டில் ஸ்டிக்காக மாறிடுச்சு இப்போது உங்களுக்கு இதில் வந்து ஒன் மினிட் சார்ட் ஃபைவ் மினிட் சார்ட் தேர்ட்டி மினிட்ஸ் சார்ட்டு ஒன் ஹவர் ஒன் மந்த்த் த்ரீ மந்த்ஸ் எந்த டைம் வேணாலும் நீங்கள் இதில் வந்து ஈஸியாக பார்க்கலாம் இந்த சார்ட்டை ஜூம் பண்ணிக்கலாம் அன்சூம் பண்ணிக்கலாம் விரல் வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம் இதை அப்படியே ஜூம் அன்சூம் பண்ணிக்கலாம் சார்ட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு இது எப்படி ஆகிருக்குன்னு அப்படியே பின்னாடி போய் பார்க்கலாம் இந்த ப்ரைஸ் வேரியேஷன் வந்து ஒரே மாதிரி இருக்கா இல்லை மேலே ஏறி ஏறி இறங்கியிருக்கான்றதை ஜஸ்ட்டு ஒரு கோத்ரூ பண்ணி பார்க்கலாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் என்னென்ன டைப் இருக்குது அது எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இந்த வீடியோவில் ஏற்கனவே நிறைய டைம் ஆகிட்டு நான் இதோட கட் பண்ணிக்கிறேன் கண்டினியூவாக என்ன பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் எப்படி ட்ரேட் வைக்கிறது இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன் இந்த வீடியோவை பார்க்குறதன் மூலியமாக உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இண்டிகேட்டரினுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சுருக்கும் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நிறைய வீடியோஸ் ஃபினான்ஷியல் பிளானிங் பட்ஜெட் எப்படி பண்ணுறது அதே மாதிரி ஒரு பங்கை வாங்கிறது எப்படி எந்த இடத்துல வாங்கிறது அப்படின்னு நிறைய ஆலோசனைகளை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கேள்விகளெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூ